ஜிஆர்டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஷெஃப் சுரேஷ் சின்னசாமி. இன்றைக்கி நம்ம அடுப்பாங்க ரிவியூ கிச்சனில் ஒரு சூப்பரான இன்டர்நேஷ்னல் டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அரேபியன் மந்தி பிரியாணி. அரேபியன் மண்டி பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்து வந்துடலாம் வாங்க. அரேபியன் மண்டி பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கறி 500 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, பாசுமதி அரிசி 250 கிராம், உப்பு தேவைக்கேற்ப, பச்சை மிளகாய் 2, ஜீரக பவுடர் 1/4 தேக்கரண்டி, மண்டி கரம் மசாலா தேவைக்கேற்ப, வெங்காயம் 3, ட்ரை லெமன் 2, குங்குமப்பூ சிறிதளவு, மரச்சக்கு கடலெண்ணெய் சிறிதளவு, தனியாத்தூள் 3 தேக்கரண்டி, முந்திரி பாதாம் திராட்சை தேவைக்கேற்ப, நெய் 3 தேக்கரண்டி. அரேபியன் மண்டி பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இதை எப்படி செய்ய போகிறோம், என்ன ஸ்பெஷல், அதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பிரியாணினா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரான பிரியாணி. நீங்கள் மெக்காவுக்கு போங்க இல்லை அரேபியன் போங்க, எந்த ஒரு பிளேஸ், அதுவும் இல்லாமல் துபாயெலாம் போனீங்கன்னா இந்த பிரியாணி முகல்ஸுக்கு முஸ்லீம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த மீட்டோட ஃப்ளேவர் வித் ரைஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மசாலா பொருட்கள் இருக்குது, அது ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள், புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த சட்டியும் சூடாகிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மண்டி, அதாவது அந்த மண்டி மசாலான்னு ஒன்று செய்வாங்க, ஒன்றும் இல்லைங்க கரம் மசாலா, அது தான் பண்ணுவாங்க. இந்த ஜாதிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், இந்த மாதிரி மசாலா பொருட்கள், அதாவது இந்த கரம் மசாலா போட்டு நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கும். இந்த பொடியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மட்டனில் நல்லா ஊற வைக்க போகிறோம், நல்லா மேரினேஷன் பண்ணி நல்லா ஊற வைக்க போகிறோம் நம்ம. ஸோ இது நல்லா வறுந்தாச்சு, இதை நான் அப்படியே அரைச்சிக்க போகிறேன். இந்த மண்டி பவுடரை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. இந்த மண்டியை மசாலாவை இந்த பார்த்திங்களா, இதுதான் இந்த மண்டி, இதுதான் ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட். இதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. மீதி போடுறதுல ரொம்ப கம்மியாக போட போகிறோம். இந்த அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர், அதுவும் அந்த நட்மேக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த மட்டனை எடுத்து நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் போட்டுக்கிறோம். இதிலே நம்ம தேவைக்கேற்ப உப்பை ரொம்ப கம்மியாக போட போகிறேன். நான் உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த மண்டி பவுடரையும் சேர்த்துக்கிறேன். இதிலேயே நான் சிறிதளவு இந்த ஃபோல்டிங்காக எண்ணெயும் சேர்த்துக்கிறேன், மரச்செக்கு கடலெண்ணெய். நம்ம மெயினாக எண்ணெய் இது அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நெய் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அது அந்த ரிச்னஸ்க்கும் ஃப்ளேவருக்கும். பார்த்திங்களா, நல்லா இது மாதிரி மேரினேஷன் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிட வேண்டியது தான். சட்டி நல்லா சூடாகிட்டு இருக்கிற தருணத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், சிறிதளவு மரச்செக்கு கடலெண்ணெய் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இதுலேயே நான் ஒரு 2 ஏலக்காய், 1 பட்டை, ரொம்ப கம்மியாக, ஏன்னா நம்ம மண்டியிலையும் ஆல்ரெடி இந்த கரம் மசாலாலாம் இருக்குது, பட்டை, ஏலக்காய், லவங்கம், இந்த ஃப்ளேவருக்காக அந்த ஆனியன் கூட வருகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும், அதுக்காக இதை சேர்த்துக்கிறேன். இதுலேயே இந்த 5 பச்சை மிளகாவையும் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் இந்த ஃப்ளேவருக்காக தான். இந்த வெங்காயத்தையும் அப்படியே சேர்த்துக்கிறேன். ரொம்ப ப்ரௌன் ஆகணும், ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுக்கட்டும் நல்லா. ஸோ ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக
வதங்கி இருக்கிற நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வதங்கிட்டு நல்லா இருக்குது. எப்பயுமே இந்த 1 to 1.5 பார்த்தீங்களா, அப்போ இதோட பிரியாணியோட அளவு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ நீங்கள் சமைச்சிங்கன்னா 4.500, அதாவது அந்த பிரியாணி எடுத்துகிட்டு போய் வெயிட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 கிலோ வரும். அப்படி தான் நாங்கள் போர்ஷன் பண்ணுவோம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 550 to 550 கிராம் தான் போடுவோம். அப்போ என்ன ஆகுனா 8 போர்ஷனாக பிரேக் பண்ணுவோம். அப்படி தான் இந்த பிரியாணி நம்ம செய்கிறோம் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம். இந்த மந்தி பிரியாணியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 கிராம் கிட்டத்தட்ட 2 போர்ஷனாக தான் கொடுப்பாங்க. சிங்கிள் போர்ஷன் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு 400 to 500 வரைக்கும் இந்த பிரியாணியை விற்பாங்க ரெஸ்டாரண்ட்ஸில் கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு. ஸோ இந்த இஞ்சி பூண்டோட அந்த ஃப்ளேவர், அந்த ரா தன்மை போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே இந்த மட்டனை ஆட்டுக்கறியை அப்படியே போட்டுக்கலாம். ஆட்டுக்கறியை அப்படியே போட்டாச்சு கிட்டத்தட்ட 500 கிராம். இது எந்த பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி இந்த கால் அண்ட் தொடை, இந்த தொடை பகுதியில் மட்டும்தான் இந்த பிரியாணியை செய்வாங்க, இந்த மண்டி பிரியாணியை. வேறு எதில் பண்ணாலும் அவ்வளோவா அந்த டேஸ்ட்டு நமக்கு கொடுக்காது. இந்த தொடை பகுதியிலேருந்து போட்டால் தான் அது அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா சியர் ஆகிடுச்சு, நான் அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். இதிலே நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிறிதளவு ரொம்ப கம்மியாக இந்த மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள், சீரகத்தூள், ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் இதை சேர்க்குறேன். சில பேர் இதை கூட சேர்க்க மாட்டாங்க, ஒன்லி இந்த மசாலா பொருட்களையும் மீட்டையும் வச்சு சேர்ப்பாங்க. பட் இதை சேர்க்கும்போது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வெந்துட்டுருக்க நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, தண்ணியை ஊற்றிக்கிறோம் கிட்டத்தட்ட, அதாவது அரிசி 1 பங்குனா நீங்கள் 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். ஆனால் பிரியாணிக்குன்னு வரும்போது 2 மடங்கு தான். ஆனால் இது அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். ரெடியூஸ் ஆகிற நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சோம்னா இதுக்கு கரெக்டாக இருக்கணும். இது நல்லா ரெடியூஸ் ஆக போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இதை குக் பண்ணணும். நிறைய பேர் குக்கரில் குக் பண்ணுவாங்க, குக்கரில் குக் பண்ணிங்கன்னா ஒரு 7 to 8 விசில் விடலாம். ஆனால் இந்த மாதிரி குக் பண்ணும்போது ஒரு அருமையான டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம தண்ணியை சேர்த்தாச்சு. ஏற்கனவே இந்த மட்டனில் நான் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பை செக் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மட்டன் நம்ம போட்டாச்சு. ஒரு மணி நேரம் அப்படியே நம்ம சிம்மரில் விட்டுடலாம். 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸை நம்ம செய்யலாம். ஸோ 1 மணி நேரம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் சிம்மரில், ரொம்ப சிம்மரில் இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது அந்த ஃபுல் ஃப்ளேவர் இருக்குது. அது இல்லாமல் அந்த எலும்பு நல்ல வெள்ளை கலர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். பா, மட்டன் ஃப்ளேவர் அப்படியே ஒரே தூக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுக்கும்போதே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் இது பார்த்தீங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை இந்த பேனில் நான் அப்படியே மாற்றி வச்சுக்கிறேன், ஒரு சட்டியில் அப்படியே மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பக்கம் இந்த ஸ்டாக் வாட்டர் அப்படியே இருக்கட்டும். இதில் நான் ஊற்றி வச்சுருக்கேன், இதை ரொம்ப சிம்மரில் வச்சிடலாம் அப்படியே. எப்படின்னா, ஏன் சொல்கிறேன்னா, இது ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மட்டனை வச்சுருவோம். இது மாதிரி நல்லா அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டாக் வாட்டரில் இருக்கும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இந்த பக்கம் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்டாக்கில் அப்படியே நம்ம அந்த பிரியாணியை நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். கிட்டத்தட்ட அந்த 1 மடங்கு தண்ணி கம்மியாகிடுச்சு, 1:2 இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போது இந்த எலுமிச்சம்பழம், இது வந்து ட்ரை லெமன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் துபாய் அரப் கண்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே விற்பாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா வேக வச்சுட்டு இதை நல்லா சன்னில் நல்லா ட்ரை பண்ணிவிடுவாங்க, இல்லைனா அவனில் வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னா, வெயிலில் அப்படியே காய வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுன்னா அருமையாக இருக்கும் ஃப்ளேவர். இல்லை வேறு எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லெமன் ஜெஸ்ட்டுன்னு வாங்க, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா எலுமிச்சம்பழத்தோட அந்த தோல், அந்த வெள்ளை பகுதி இல்லாமல் அதை மட்டும் நம்ம எடுத்து போட்டால் கூட அந்த லெமனோட ஃப்ளேவர் வரும். அதுக்கு தான் இது. ஸோ இதை நான் அப்படியே இந்த ரெண்டுத்தையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
சிறிதளவு இன்னும் கொஞ்சோண்டு நான் இந்த பவுடரையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. நான் உப்பு செக் பண்ணேன் ஏற்கனவே, நம்ம போட்டிருந்தாலும் இதில் கொஞ்சமாக உப்பு, ஏன்னா இந்த அரிசி வகைக்குள்ளே போகும்போது கொஞ்சம் உப்பு தேவை, அதனால் சிறிதளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரிசி. ஸோ இது நம்ம கிட்ட கிடைக்கிற பாஸ்மதியிலே இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டியாக நம்ம எடுத்து போட்டாலே போதும். ஸோ அப்படி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே ட்ரை ஆகட்டும். ஸ்லோ ஃபயரில் வச்சலாம். 10 to 15 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக அரிசி சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ். ஸோ அருமையான நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. முத்து முத்தாக அரிசி நிற்கிது இங்கிருந்தே தெரியுது. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் அரிசி அழகாக நிற்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த குங்குமப்பூ இதை மட்டும் நம்ம மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய் மேலே அப்படியே இந்த நெய்யை சேர்த்துக்கலாம். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அழகாக புண்டு வருது அப்படியே. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு இந்த மட்டன். அரேபியன் மண்டி பிரியாணி செய்வதற்கு ஒரு சின்ன ரீகேப் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு மண்டி பிரியாணிக்கான ஒரு மசாலா பொருட்கள், அதாவது கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே, ஜாதிக்காய், இது எல்லாத்தையுமே போட்டு வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கிறோம். அந்த அரைச்சதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு 500 கிராம் மட்டனில் நல்லா ஒரு மேரினேஷன், கொஞ்சோண்டு ஆயில் போட்டு சால்ட் போட்டு மேரினேஷன் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 பட்டை லவங்கம் ஏலக்காய் மட்டும் போட்டு வறுத்துட்டு ஆயிலையே கொஞ்சம் நெய்லையும் போட்டு வறுத்துட்டு அதிலே என்ன பண்ண போகிறோம், இந்த மட்டனையும் வெங்காயம், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துட்டு இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு வறுத்துட்டு அதிலே அந்த மட்டனை போட்டு பரட்டிக்கிறோம். கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப கம்மியாக மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, தனியா பொடி, இந்த மூணுத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஒரு 1 மணி நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மட்டனை எடுத்து இன்னொரு சட்டியில் போட்டு கொஞ்சோண்டு ஸ்டாக் வாட்டரையும் போட்டு சிம்மரில் வச்சிடறோம். இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரிசியை, பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு சிறிதளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிறோம். குங்குமப்பூவும் நெய் ஒரு 1 தேக்கரண்டி நெய்யும் மேலே போட்டுட்டு எடுத்து பரிமாறினா சூப்பரான சுவையான இந்த அரேபியன் மண்டி பிரியாணி ரெடி. இன்னைக்கு ஒரு அருமையான மண்டி பிரியாணி செஞ்சோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்கும்போதே பார்த்தீங்களா, ப்ரெசன்டேஷனோடு சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு தாம்பளத்தட்டு மாதிரி ரவுண்டு தட்டில் தருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்த பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணுறோம், சூப்பராக இருக்கும். அது கூடயே நம்ம இந்த தக்காளி சட்னி மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம். அது ஒன்றும் இல்லைங்க, 2 தக்காளி, 1 பூண்டு, 2 பூண்டு பருக்கில் போட்டுக்கிறீங்க, பச்சை மிளகாய், வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம சட்னி மாதிரி அடிச்சுட்டு நடுவில் வச்சு இதுதான் அவங்களோட அந்த காம்பினேஷன் ஆஃப் அந்த பிரியாணி கூட சாப்பிட்றது. நார்மலாக அந்த தக்காளி சட்னி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். ஸோ இந்த வாரம் நான் உங்களுக்காக இந்த மண்டி பிரியாணி செஞ்சேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கு ஹாரிஸ் பாய்னு ஒருத்தர் வந்து என்ன தஞ்சாவூர் நான் போகும்போது கூட்டிகிட்டு போனார் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ அந்த ஞாபகம் வந்ததுனால தான் இந்த பிரியாணி செஞ்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு. அவர் துபாயிலேருந்து வந்திருந்தார். ஸோ என்ன அந்த தஞ்சாவூர் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனார். ஸோ இப்படி தாங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஸ்பெஷலான டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த சாட்டர்டே சண்டே மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சின்னசாமி. நன்றி, வணக்கம்.